வணக்கம். மதிப்பிற்குரிய தமிழக மாநில நிதித்துறை செயலாளர் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ மாடல். இப்போ நீங்கள் வந்து தமிழக நிதிநிலையை மேம்படுத்த மக்கள் வந்து ஏதாவது யோசனை தெரிவிக்கலாம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் வந்து 1986 யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் உருப்படாதுன்னு 92 வந்து என்னுடைய திட்டங்கள் ஜனசக்தின்னு ஒரு பத்திரிக்கை வருது, அந்த பத்திரிக்கையில் வந்து பிரசுரம் ஆயிடுச்சு. ஆனால் அதில் இருந்த திட்டம் தான், அதாவது நதிகளை இணைத்தல், அதுக்குண்டான அதாவது ஏன் இணைக்கிறோம், எப்படி இணைக்கலாம், அதுக்குண்டான திட்டம் தான் அது. நேரடி ஜனநாயகத்தை அமல்படுத்தி பிரதமரை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும்படியாக, அதே போல் நாட்டில் உள்ள விவசாய நிலங்களை விவசாய சங்கங்களை ஏற்படுத்தி அந்த விவசாய சங்கங்களுக்கு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கிறது. நாட்டில் உள்ள 10 கோடி வேலையற்ற இளைஞர்களை கொண்டு சிறப்பு இராணுவம் அமைத்து அந்த இராணுவத்தை கொண்டு நதிகளை இணைத்தல், அப்படியே வந்து ஹேண்ட் பை ஹேண்டு இந்த விளைபொருட்களுக்கு அந்த போக்குவரத்து, அதே போல் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கிடங்குகள், போல்டேஜ் ஹோம், இருப்பு பாதைகள், சாலைகள் அமைத்தல், இதுக்கெல்லாம் உபயோகிக்கிறது. அதிலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் நான், அதாவது முன்னறிவிப்பு இல்லாமல் தற்போதைய கரன்சியை ரத்து செய்து புதிய கரன்சியை அமல் செய்து பழைய கரன்சி இருக்கிறவங்க வந்து அதனுடைய அக்கௌண்டபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி புதிய கரன்சி வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இது வந்து ஆப்ரேஷன் இந்தியா 2000. அந்த காலத்திலேயே வந்து நாடு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் பைசாவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த மாநில அரசாங்கங்களின் நிர்வாகங்களை எப்படி எளிமைப்படுத்துறது, மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் அரசு வருவாயை எப்படி கூட்டுறது, இந்த நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெட்டர் கவர்னன்ஸை எப்படி கொடுக்குறது, இந்த ரூட்டில் வந்து நான் யோசனை பண்ணி ஒரு 50 விஷயங்கள் அதை வந்து நான் தொகுத்து அதை வந்து எக்கானமி பேக்கேஜ் அப்படின்னு அந்த காலத்திலிருந்து, அதாவது இந்த எக்கானமி பேக்கேஜ் வந்து 1995 ஆரம்பிக்குது, அதை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிட்டே தான் இருக்கேன். பாவனிங்க உங்களுக்கு வந்து அந்த தலைமை செயலகம் அதில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸோடவோ இல்லை வந்து இந்த முதல்வர் அலுவலகத்தோடோ உங்களுக்கு பெருசாக எதுவும் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் நோட்டீஸ்க்கு வந்திருக்கவங்க கூட இருக்கலாம். சரியாக 19 முன்னே, அதாவது 2000 நவம்பர் 9 மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்த எக்கானமி பேக்கேஜை வந்து முதல் முறையாக அனுப்புகிறேன். இப்போ வந்து இதுக்கு பேரை மாற்றி வச்சுருக்கேன். அந்த ஆப்ரேஷன் இந்தியா 2000 அப்படிங்கிறதுக்கு தேச கனவுகள் அப்படின்னு பேர். இந்த எக்கானமி பேக்கேஜுக்கு வந்து மாநில கனவுகள் அப்படின்னு பேரை வச்சுருக்கேன். இதை வந்து முதல் கட்டமாக தமிழகம், ஆந்திரம், தெலுங்கானா இது 3 அரசாங்கங்களுக்கு இதை வந்து நான் தொடர்ந்து அனுப்பி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு வர்றேன். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அது என்னது, என் ஃபேஸ்புக்கில் போய் திறந்த மடல் அப்படின்னு தேடினா போதும், உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 25 வீடியோ மடலாக வந்து கிடைக்கும். கைவி ஊற்றிருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டு வந்து உங்கள் கிரிஜா வைத்தியநாதன் அவங்களுக்கும் வந்து எல்லாம் வந்து ஹார்டு காப்பி கொரியரில் அனுப்பியிருக்கேன். எடப்பாடியார் வந்து ஒரு 200 பிரதிகள்
அனுப்பி வச்சேன். ஏன்னா பாவம், நான் வந்து ஆன்லைனில் இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளத்துக்கு அப்புறம் கலைஞர் ஆதரவு நிலையை எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் ஏதாச்சும் உள்குத்து இருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதனால் வந்து நம்பிக்கைக்குரியவர்களுக்கு அந்த பிரதிகளை கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு